திமுகவை இப்படிப்பட்ட கும்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make places. மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இணைந்திருக்கின்றார். கேட்பதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது, அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மேடம். சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா மாநில தலைவராகி, அடுத்த ஜூலை வந்தா ஒரு வருஷம் நிறைவு செய்ய போறீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்களா? ஒரு ஆண்டு எப்படி இருந்திருக்கு? கடினமான ஒரு ஆண்டு மேடம், ரொம்ப கடினமான ஒரு ஆண்டு. ஏன்னா ஒரு இதே கடினம் சொன்னா இப்படி இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவு நிறைய இருக்கு. இந்த மேட்டர் முடிஞ்சா என்ன பண்றான்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து ஒரு அரசியல் தலைவராக ஒரு தொண்டனாக மாறுவது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. கடினமான பயணம் மேடம். கொடுத்த பணியெல்லாம் செய்யலனா பயங்கரமா திட்டுறீங்களா? கேள்வி கேக்குறீங்களா? இல்ல உங்க முகம் ஒரு கம்பீரமா இருக்குங்க. சீனியர் தலைவர்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கறாங்க. அவங்க கிட்டயே ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்களாமே, அதான பிரச்சனை. ஏ மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குரு குரு குருன்னு பாருங்க. வீட்ல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புக்க கெக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். ஒரு விமர்சனம் திரு அண்ணாமலை அவர்கள் மேல, கட்சியை வளர்க்கறத விட தன்னை அதிகமா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. என்னடா சிரிக்கிற? பயமுடா பெரிய பல்லழக. ரெண்டாவது, சோசியல் மீடியா என்னோட கண்ட்ரோல்ல இல்ல மேடம். சோசியல் மீடியால யாரோ ஏதோ போடுறாங்க. இது வெளியிருந்து இந்தியாவில சோசியல் மீடியால என்னை பத்தி ரெண்டு கருத்துக்கள் சில பேர் போடுறாங்க. கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். பிஜேபி வளர்க்கறது, பிஜேபி ரிலேட்டட் அப்படிங்கறது நாம, அண்ணாமலை ஆர்மி, அண்ணாமலை அவர் ஹோப் அப்படின்னு அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணின நிறைய விஷயங்கள் தான் நம்ம சோசியல் மீடியால பாக்க. எனக்கு தெரியல அதான் இவரு தான் சொல்ல சொன்னாரு. நடக்கிற ஊருக்கு எல்லாம் வா, 10 ரூபாய் தர்றேன், இந்த மாதிரி போலந்து பேசி தமிழ்நாட்டுல வைத்து நான் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன். மோடிஜிய தவிர யாருமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து அரசியல் செய்ய முடியாது பிஜேபியை பொறுத்த வரைக்கும். என்னையா இதெல்லாம் என்ன பேசிட்டு ஒரு சாதாரண அரசியல் கட்சி தலைவர் அதெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. என்னடி கலர் கலரா ரீலா விடுற? அதே நேரத்துல ஆர்கானிக்கா மக்கள் வர்றாங்க, மக்களுக்கு பிடித்திருக்கு, அவங்க இன்டைரக்டா பண்றாங்க. நிறைய பேர் எப்பா சாமி போதுமுடா ஓட்டது ரீல் அந்து போச்சு. அவங்க திட்டம் செய்வாங்க. அமெரிக்கால இருக்கேன், ஜெர்மனில பங்க, ஜெர்மனி யுஎஸ்ல நிறைய பேர் நான் ட்ராக் பண்ணி அவங்களை கூப்பிடுவேன். எல்லாம் போடாதீங்க, இந்த வீடியோ ஏன் போடுறீங்கன்னு. யார் நீயா?
அது என்ன மாப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட உங்களுக்கு பிடிக்கல நீங்க பாக்காதீங்கன்னு சார் நம்மகிட்டயே சொல்றாங்க பிரதமர் எந்த நேரத்துல தமிழ்நாட்டுக்கு வந்தாரு சென்னையில கால் வச்சாருன்னு தெரியல வந்த நேரத்துல இருந்து ஒரே நிறைய சர்ச்சைகள் அதை தொடர்ந்து வந்துருது பாக்கோம் உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நான் வெளியில போகும்போது நீ எதிரில வரக்கூடாது ஆடக்கூடாதுன்னு முதல்வர் பேசினதுல என்ன குறை நீங்க கட்டிங்க அது கரும்புள்ளி கருப்பு தினம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏதாவது பேசிட்டாரா எரிச்ச தாங்க முடியலடி பேன 12 நம்பர்ல வை பேசிட்டாரா நியாயமான கோரிக்கைகளை தானே மத்திய அரசு முன்னாடி வச்சிருக்கார் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரக்கு தம்பி மறக்க முடியல இப்ப கச்சத்தீவுல உங்களுடைய பங்கு என்ன அது தவறு என்று நீங்க நினைத்தா நீங்க அதுக்கு உங்களோட பதிலை கொடுக்கறீங்க ஆனா அது பேசுனதே தவறுன்னு சொல்றது எப்படிங்கறத நான் கேக்குறேன் இனிமேல பேசினா செருப்பு குண்டி அடிப்பா அதுவும் பிஞ்ச செருப்புல அடி என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்ப பிச்சிராக இல்ல அப்ப நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க முதலமைச்சர் வந்து பிரதமர் வந்து எங்களுக்கு 31,000 கோடி திட்டங்கள் கொடுத்துட்டாரு இத மாதிரி ஒரு பிரதமரை நாங்க பார்த்ததுல வெறும் புகழ்ச்சி மட்டுமே எதிர்பார்த்து அது ஆப்போசிட்டா போனதுனால இந்த ரியாக்ஷன் சார் ஒரு கேன மோடிஜினுடைய தாய பத்தி ஐ ஹேவ் எ ப்ராப்ளம் வித் தட் பிரஸ் இதெல்லாம் ஒரு காரணம் யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பிக்க அதை வந்து நீங்க வந்து ஒருத்தர் போடக்கூடிய போஸ்டையோ ஒருத்தர் அநாகரிகமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறானோ அதை கண்டிக்கிறது வேற உங்களை எதிர்த்து கேள்வி கேட்பவர்கள்லாம் எங்கேயோ காசு வாங்கிட்டு வராங்க அப்படின்னு நீங்க ஒரே ஒரே பிரஷ்ல பெயிண்ட் பண்ணிடுறீங்க இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா பெட்ரோல் விலையை வந்து தமிழக அரசாங்கம் குறைக்கணும்னு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் தமிழக பாஜக நடத்துது எதிர்த்தரப்புல என்ன கேக்குறாங்க இது என்ன லாஜிக்கே இல்ல ஏத்துனது பூரா மத்திய அரசாங்கம் இவங்களே வந்து போராட்டம் பண்றாங்களா அதுக்கு எனக்கே காது ஊத்தணும் நினைச்ச இங்க பாரு இறக்கிருவேன் என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே கரையிறானா அது சரி எல்லாருமே நம்மளை மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம்